வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17வது நாள் வந்துட்டோம். 30 நாள் சேலஞ்சில் பல சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கிறீங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்களும் சந்தோஷமும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில சகோதரர்கள் வந்து ஊழி காலம் இப்போ நடந்துட்டுருக்கு, இது போன்ற இந்த நோய்கள் மற்றும் பொருளாதாரம் பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்க இயலாத பிரச்சனைகளாக எதுவுமே நிலைப்புத்தன்மையின்றி மாறிக்கொண்டே இருக்கிற இந்த காலத்துலேங்க, எப்படி இதுலேருந்து மீண்டு வர்றது, எப்படி நம்ம நம்மை நம்ம தற்காத்து கொள்ளுவது அப்படின்ட்டுங்க பலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பொருளாதார ரீதியில் சேமிப்பாக இருக்கிறதுக்கு பல ஐடியாஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆனாலுமே நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பாடலில், சிவவாக்கியர் பாடலில் நேற்று நான் ஒரு பாடல் பார்த்தேன். அது மிகவும் அருமையாக நமக்கு வந்து தகுந்த பிரம்மச்சரிய பயணத்திற்கு ஏற்ற பாடலாக இருக்கிறதுனால அதை வேகமாக பார்த்துட்டு நிறைய கேள்வி பதிலுங்க. ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய இருக்குது, வேக வேகமாக பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பாடலுக்கு போயிடலாம். மையடர்ந்த கண்ணினார் மயங்கிடும் மயக்கிலே ஐயிறந்து கொண்டு நீங்கள் அல்லல் உற்றிருப்பீர்கள். மெய்யடர்ந்த சிந்தையால் விலங்கு ஞான விலங்கு ஞான மெய்தினால் உய்யடர்ந்து கொண்டு நீங்கள் ஊழிக்காலம் வாழ்வீரே. வாழ்க வளமுடன். இதனுடைய அடிப்படையான கருத்தை நான் வரிசையாக படிச்சுட்டு வரேன். எளிமையான பாடல் தான், வரி வரியாக படிச்சுட்டு வர உங்களுக்கு மிகவும் விளங்கும். மையடர்ந்த கண்ணினால் மயங்கிடும் மயக்கிலே ஆச்சுங்களா. ஆணாக இருந்தால் பெண்ணுன்னு எடுத்துக்கலாம். பெண்ணாக இருந்தால் ஒருவேளை ஒரு சிலர் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் ஆண்களுக்காகன்னு சொன்னாலுமே இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் ஆணுன்னு எடுத்துக்கோங்க. ஆணாக இருந்தால் மையடர்ந்த கண்ணினார் மயங்கிடும் மயக்கிலேன்னா இந்த காமம், காதல், பெண்கள் மீது வைக்கும் மோகம், இது மயங்கி ஒரு மயக்கத்தில் சுற்றிட்டு இருக்காங்க இல்லைங்களா நம்ம பசங்க. அது வந்து மொபைல் ஃபோனில் கூட பார்த்து, நீ ரியாலிட்டியில் கூட இல்லை, மொபைல் ஃபோனில் பார்த்து, அது டிவியில் பார்த்துட்டு, சினிமாவை பார்த்துட்டு அந்த மயக்கத்தில் திரியிறாங்க இல்லைங்களா. மையடர்ந்த கண்ணினார் மயங்கிடும் மயக்கிலே ஐ இறந்து கொண்டு நீங்கள் அல்லலுற்றிருப்பீர்கள். ஐ இறந்துனா 5 புலன்களில் ஆற்றலை இழந்து பல்வேறு நோய் நொடிகள் பிரச்சனைகள் கவலைகள், அது என்னங்க நம் வந்து ஸ்தூல உடலில் ஏற்படுத்துகிற இந்த பிரச்சனை சூட்சும உடல் வரை பாதிக்கும். அதுதான் பலருக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மை எல்லா வித பிரச்சனைகளுக்கும் மிக முக்கிய காரணமாக ஆண்கள் வெட்கப்படும் தருணம் ஆச்சுங்களா. இந்த கலிகாலத்தில் உருவாக்கி வச்சிருக்கிற ஆம்பளைகளுக்கு என்னங்க வெக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆற்றல் இல்லை, இழப்பு, பலவீனம், அதுதான் காரணம். மையடர்ந்த கண்ணினார் மயங்கிடும் மயக்கிலே ஐயிறந்து கொண்டு நீங்கள் அல்லலுற்றிருப்பீர்கள் ஆச்சுங்களா. இந்த மாதிரியான காமத்திலும் காதலிலும் மயங்கி கொண்டு இருக்கிறதுனால 5 புலன்களில் இயல்பாக இருக்க வேண்டிய ஆற்றல் கூட இழந்து இறந்து கொண்டு நீங்கள் அல்லலுற்றிருப்பீர்கள். மெய்யடர்ந்த சிந்தையால் உண்மையை உணர்ந்த எல்லாம் உள்ள இறைவனின் நம்முடைய உயிர் அணுக்கள்ல தான் இறைவனே இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்த மெய்யடர்ந்த சிந்தையால் விளங்கும் புரிஞ்சிட்டு அந்த ஞானத்தை அறிவுக்கு விருந்து கிடையாதுங்க, உண்மையிலேயே உணர்ந்து கொண்டால் அது எப்போ உணர முடியும், பிரம்மச்சரியத்தில் நிலைப்பவர்களால் தான் உணர முடியும். மெய்யடர்ந்த சிந்தையால் விளங்கு ஞானம் எய்தினால் உய்யடர்ந்து கொண்டு நீங்கள் ஊழிக்காலம் வாழ்வீர். இந்த ஊழிக்காலத்தை கடந்துட முடியுங்க. எந்த ஒரு நோய் நொடியையும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக எதிர்கொண்டு வெற்றிகரமாக வெளிவருவதற்கு நம்ம என்ன ஆகணுங்க, மெய்யடர்ந்த சிந்தையால் விளங்கும் ஞானம் எய்தினால் உய்யடர்ந்து கொண்டு நீங்கள் ஊழிக்காலம் வாழ்வீரே. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நம்ம ஆண் அப்படிங்கிற ஆண் இனம் அப்படிங்கிறது அல்லது பெண் இனம்னு எடுத்துக்கிட்டால் ஆணினம், ஆணினம்னு எடுத்துக்கிட்டால் பெண்ணினம், ஒன்றுக்கொன்று ஆற்றல் பரிமாற்றம் நிகழும் இடம் ஆச்சுங்களா. இந்த ஆற்றல் உங்களிடம் இருக்கும் ஆற்றல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய ஆற்றல் இவங்களுக்கும் மாறி மாறி ஆற்றல் பரிமாற்றம் நிகழும். இப்போது நம்ம உண்மையிலேயே வலிமை அடையணும்னா நம்ம தனித்து இருக்கணும், உறுதியாக இருக்கணும், நிலையாக இருக்கணும். நான் வந்து ஆங்கிலத்தில் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு படம் பார்த்தேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பேர் எனக்கு தெரியல, வில் ஸ்மித் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மரணமே இல்லை, மரணமற்ற பெருவாழ்வாக இருக்கும். ஆனால் இந்த 2 பேர் காதலர்கள் தான். 2 பேரும் பக்கத்தில் இருக்கும்போது பலவீனமாகி சாதாரண மனிதர்கள் மாதிரி ஆயிடுவாங்க. 2 பேரும் விலகி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜியாக இருக்கும், அபரிமிதமான ஆற்றல், அபரிமிதமான எனர்ஜி, ஒரே எத்தில் காரெல்லாம் பறந்துட்டு போய் விழுது, அவ்வளோ எனர்ஜியாக இருப்பாங்க. ஆனால் ஹேண்ட்காக்குன்னு நினைக்கிறேன் அந்த படத்து பேர். ஓகே, அந்த மாதிரிங்க அபரிமிதமான ஆற்றலாக இருப்பாங்க.
ஆனா ரெண்டு பேர் நெருங்கும் போது, ரெண்டு பேர் ஒண்ணா பக்கத்துல இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா பலவீனம் அடைஞ்சு சாதாரண மனிதர்கள் ஆயிடுவாங்க. என்ன காரணம்? இதனுடைய தாத்பரியத்தை வந்து நான் சொல்றேன். என்னன்னா, பிரம்மச்சரியத்துல ஒரு ஆண்மகனோ கற்பு ஒழுக்கத்துல ஒரு பெண் மகளோ ஒழுக்கமா இருக்கிறாங்கன்னா, ஆற்றலை விரயம் செய்யாமல் இருக்கிறாங்கன்னா, அபரிமிதமான ஆற்றல் கொண்டு இருப்பாங்க. அவங்க அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு நோய் நொடிகளுக்கோ எந்த ஒரு பிரச்சனைகளுக்கோ ஆட்பட்டு அடிமையாகி மாறிட மாட்டாங்க. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். இந்த பாடலை வந்து நான் இன்னொரு முறை படிக்கிறேன், சகோதரர்களுக்கு நல்லா விளங்கும். மையடர்ந்த கண்ணினார் மயங்கிடும் மயக்கிலே ஐயிறந்து கொண்டு நீங்கள் அல்லலுற்று இருப்பீர்கள். மெய்யடர்ந்த சிந்தையால் விளங்குகின்ற விலங்கு ஞான மெய்தினால் உய்யடர்ந்து கொண்டு நீங்கள் ஊழிக்காலம் வாழ்வீரே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சகோதரர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. மதன் ஓபி அப்படிங்கிற சகோதரரை வந்து தேடிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு இருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவதுங்க, மதன் ஓபிங்கிற அவர் பற்றி எனக்கு தெரியாது உண்மையில சொல்லணும்னா. ஆக்சுவலி வந்து பிரியாணி மேன் அப்படிங்கிற நம்ம சகோதரர் வந்து முன்னாடி வந்து நம்முடைய சேனலை வந்து விளம்பரப்படுத்துவதற்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவ்வாறு போட்ட அந்த வீடியோ அவரே முன் வந்து வீடியோ போட்டார். பலரும் வந்து நெகட்டிவாக போடுறீங்கன்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, நம்மளுடைய குழுவில் இருக்கிறவங்க கூட. அப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா மதன் ஓபி கூட ஏதோ பிரச்சனைகள் என்று வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவில் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. அப்புறம் டிவி செய்திகள் நம்ம பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. அதில் பார்க்கும்போது என்ன செய்திகள்னு யதார்த்தமாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் ஆன் பண்ணி பார்த்தா, இதை வந்து எல்லா சேனல்லையும் இந்த யூடியூபர் மதன் ஓபி, ஏன்னா யூடியூப் ஏன்னா நம்ம அந்த சாதனத்து வழியாக தானே மக்களிடம் போயிட்டுருக்கோம். அப்போது அவரை வந்து ஒட்டுமொத்த மீடியாக்களுமே வந்து துரத்துது, தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் நெகட்டிவாக தான் பேசியிருக்காரு. ஆனால் அதில் ஒன்றும் தவறு, அது தவறு தான். குழந்தைகள் இந்த கேமிங் அப்படிங்கிறதே ஆற்றலை விரயம் செய்வது அது தேவையற்ற விஷயம், மனித குலத்துக்கே தேவையற்ற விஷயம். அதுக்குள்ளே போயிட்டு தன்னை கெடுத்து கொள்வதற்காகத்தான் கேம்ஸ்க்குள்ளேயே போகிறாங்க. அதுக்குள்ளே உன்ன எச்சா போட்டு கெடுக்கணும்னு இவர் பேசிகிட்டு இருக்காரு, தவறு தான். ஆனாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதன் அவ்வளவு கெட்ட வார்த்தைகளை வச்சு வச்சு பேசுகிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் யாருங்க? நான் ஏன் மது ஒழிக்கணும், போதை வஸ்துக்களை ஒழிக்கணும்னு ஏன் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம்? ஒரு மனிதன் போதை வஸ்துக்களை உட்கொண்டு விட்டால் ஆச்சுங்களா, போதை வஸ்துக்கள் உள்ளிறங்கிய மனிதன் கேம்ஸ் விளையாடுனா எப்படி ஆடுவான்? தப்பு தப்பாக தான் பேசுவான், கண்ட்ரோல் இல்லை. இதுக்கு காரணம் யாரு? அரசாங்கம் தான், அரசாங்கம் தான் காரணம். அப்புறம் போதை வஸ்துக்களை சாப்பிட்ட எத்தனை மக்களும் போதை வஸ்துக்களை ஏற்றுக்கொண்ட 95% பேர் கெட்ட வார்த்தைகளில் தான் வாழ்கிறாங்க, அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் நம்ம அதை இது ஒன்று சொல்கிறோம், அது வேண்டாங்கிறோம்? இந்த போதை வஸ்துக்கள் தான் காரணமே. அதன் அடிப்படை சிறு குழந்தைகள் முதல் கொண்டு நீ நம்ம வந்து கடைகளை திறந்து வைத்து கொண்டு போதை வஸ்துக்களை வியாபாரம் பண்ணுவோம். அப்புறம் அதை சாப்பிட்டு அவன் வண்டி ஓட்டக்கூடாது, அதை சாப்பிட்டு அவன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அதை சாப்பிட்டு அவன் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா நீ விற்காம விடு. போதை வஸ்துக்களை முதல் தவிர்த்துருங்க, முதல்ல தேவையில்லை. அதுவும் இந்த கொரோனா போன்ற சமயங்களில் எல்லாம் இழுத்து மூடினாங்க, நம்ம நல்லதுன்னு சொன்னால் எல்லாம் ஓகே. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து அவர் ஒரு சிலர் ஒரு சில வகையான போதைக்கு அடிமையாகி கொண்டு, அது எந்த போதையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான தவறான ஒரு பப்ளிசிட்டி வரணும்ன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னா, தவறான விஷயங்களை வந்து மக்களை வந்து தவறான வழியில் திசை திருப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமாக யார் காரணம்னு எடுத்துக்கணும். நம்மளும் தான் காரணம், நம்ம சமுதாயம் தான் காரணம். நம்முடைய பள்ளி கல்லூரிகளில் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்குறோம் ஆச்சுங்களா? நம்ம இந்த மாணவனுக்கு, மதன் அப்படிங்கிற மாணவனுக்கு, நம்ம இளைஞர் ஆச்சுங்களா, அவர் ஒரு இளைஞர், அவருக்கு வந்து இது போன்ற தீய விஷயங்கள் எந்த விதத்தில் போதிக்கப்படுது? அதுக்கு அஸ்திவாரமான காரணம் யாரு? அப்போது நான் வந்து எல்லா விதத்திலும் தவறான விஷயங்கள் உள்நுழைவதற்கு, என்னை பலவீனப்படுத்தி கொள்வதற்கு போதை வஸ்துக்கள் முதல் கொண்டு கொடுத்து தூண்டி விடுவோம், அதே சமயத்தில் ஆனால் ஒழுக்கமாக இருக்கணும் அவர் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த சமுதாயம் சீரழிவை நோக்கி போகிறதுக்கு நாமளே காரணமாக இருந்து கொண்டு அதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணுறேங்கிற பேர் வழியில் அவர் ஒருத்தர் தான் துரத்தணுமா? கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னா தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் தூக்கி உள்ளதாக போடணும் ஆச்சுங்களா? தேவையின்றி ஒரு பப்ளிசிட்டி தான் கொடுத்துட்ருக்குறோம். ஆகவே இந்த பெரிய பெரிய மீடியா நிறுவனங்கள்லாம் எல்லாமே ஒரு மோட்டிவோடு, ஒரு அஜெண்டாவோடு, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டே செயல்படுற மாதிரி தோணுது. கொஞ்சம் திருத்திக்கோங்க, நாட்டில் எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கிறது எப்படி, இந்த பிரம்மச்சரிய விஷயங்கள், இளைஞர்களுக்கு தேவையான விஷயங்கள், இதெல்லாம் சொன்னால் எவ்வளவோ மேம்படும், சமுதாயமே மேம்படும்.
இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கு நாம என்ன பண்ண முடியும் ஆச்சுங்களா? நாம நம்மளால் மாற்ற இயலும் விஷயங்களுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த அளவில் நாம் பண்ணிட்டு இருக்கோம். இயலாத விஷயங்களுக்கு நாம போய் போராடி பயனில்ல. மதன் சகோதரர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் தண்டனை வேண்டியது இல்லைங்க. அவர் கூப்பிட்டு கோர வச்சு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அவரை சீர் செய்து அனுப்பிடலாம், அவ்வளோதான் ஆச்சுங்களா? ஏன்னா அவர் வந்து இதுக்கென்ன ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டான்னு ஒரு தண்டனை பெரிய தண்டனையெல்லாம் கொடுக்கணுங்கிற தேவையில்லை, இவ்வளோ பப்ளிசிட்டியும் தேவையில்லை. வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம சகோதரர் வந்து கேட்டிருக்காங்க, ஐ டோன்ட் நோ வை ஐ ஹாவ் திஸ் ஃபியர் ஸ்பீக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் பட் ஐ ஆம் குட் இன் டாக்கிங் ஒன் பை ஒன் அண்ட் குட் இன் மெசேஜ் ஈவன் மை சிஸ்டர் ஆஸ்க் மை ஹெல்ப் டு டிரான்ஸ்லேட் ஆல்சோ ஐ கேன் டூ தட் பட் வை அண்ணா ஐ ஹாவ் திஸ் ஃபியர் வென் ஐ டாக் ஃபோன் கால் ஐ ஃபீல் ஸ்பீச் நாட் ப்ராப்பர் நான் தடுமாறுகிறேன் ஈவன் இஃப் பீப்புள் அரவுண்ட் மீ ஐ ஃபீல் லைக் ஸ்கேர்டு டு டாக் that I might be not well. I cannot talk as proper. Please help me to give solution in celibacy. I am following celibacy and I can feel my attraction power is increasing. But only this English matter is making me sadful. And I feel like I can talk well. But something inside me, my heart is shivering. Please help. Which meditation I can do? வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக சகோதரர் வந்து பிரம்மச்சரியத்தில் வந்து நீண்ட நாளாக வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், அட்ராக்ஷன் அது இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே, எல்லாமே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மைண்ட் செட்டில் வளர்ந்துருப்போம். அவர் எப்படி பேசுகிறாங்க, இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு அடுத்தவர்கள் வந்து ஒரு ஒரு வார்த்தை தமிழில் வந்து நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னா அதாவது ஏதோ மாறிடுது. நம்ம மொழியில் நம்ம ஏதாச்சும் மாற்றி பேசினா பார்த்து சிரிப்போம் ஆச்சுங்களா? அந்த மாதிரி ஆங்கிலம்ங்கிறது நம்முடைய தாய்மொழி கிடையாது, அது ஒரு வேற்றுமொழி. அதை நம்ம வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஒருவேளை நம்ம வந்து தப்பாக பேசிடுவோமோ, ஒருவேளை வந்து நம்ம நெகட்டிவாக அந்த கிராமர்ஸில் மிஸ்டேக் பண்ணிடுவோமோ, அது போல் வந்து சில குழப்பங்கள்லாம் வரலாம். ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்கிற மாதிரி முதல்ல வந்து இந்த ஷைனஸ்ஸு ஷேம்ஃபுல்னஸ் அப்படின்னு தோன்றுறது, அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ இப்படி நினச்சிருவாங்களோன்னு நினைக்கிற தாட்ஸை விடுங்க. விடணும்னு சொன்னால் உடனே விட்டுறலாம், அவர் சொல்லிட்டார் விட்டுறலான்னு முடியாது. ஆனால் பழக்கம்தான் ஆச்சுங்களா, பழக்கத்தில் தான் விட முடியும். முதல்ல வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுங்க, தப்பாக பேசினாலும் பரவாயில்ல. பலருமே இதை பற்றி சொல்லியிருப்பாங்க, தப்பாக பேசினா பரவாயில்ல, நம்ம தாய்மொழியாக நம்ம தப்பாக பேசுகிறோம், வேறு மொழி தானே. ஆகவே நம்ம தாய்மொழியை பற்றி தவறாக பேசினா கூட நம்ம வருத்தப்படலாம், ஆங்கிலம் தானே, நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க. அதில் ஏதாவது கிராமரிட்டிக்கல் மிஸ்டேக்கு ஏதாவது தப்பாக இருக்கும்னா திருப்பி நம்மக்கிட்ட ஏதாச்சும் இந்த மாதிரி பேசாதீங்க அந்த மாதிரி பேசுங்கன்னு சொன்னால் ஓகேன்னு ஏற்றுக்கோங்க, அது பர்சனலாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக பேசுங்க. அப்புறம் இதுக்கு என்ன மாதிரியான தவம் செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு தவமெல்லாம் வேண்டியது இல்லைங்க, முத்திரை பதித்தல் வேணால் போட்டுக்குங்க. அந்த ஷிவரிங்னஸ்ஸு படப்படப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம உள்ளார்ந்த மனதுக்குள்ளே நம்ம சரியாக பேச மாட்டோமோ, நம்ம தப்பாக பேசிடுவோமோ அப்படின்னு நம்ம பதிவு வச்சுருக்கோம். அதிலிருந்து வெளியில் வரக்கு நான் ஆங்கிலம் மிக சிறப்பாக புலமையாக பேசுவேன், அல்லது நான் ஆங்கிலத்தில் மிக சிறப்பாக உரையாற்றுவேன் அப்படின்ட்டு டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியானம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ளாக டியூனிங் பண்ணிக்கங்க. ஒரு 108 முறை அப்படியெல்லாம் ஒரு ஒரு வாரம் 10 நாளைக்கு நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு ஊக்கம் கொடுத்துட்டீங்கன்னா இயல்பாகவே உங்களால் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். வாழ்க வளமுடன். அடிக்கடி பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருங்க. இது சூழ்நிலை எனக்கு நிறைய வந்திருக்கு, வெளிநாடுகளெல்லாம் நிறையா போன காலங்களில் ஆரம்ப கட்டங்கள்லிங்க தமிழ் மொழி தான், நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படித்தது. அப்புறம் நான் சொல்லியிருக்கேன், 10வது வரை தான் நம்ம ஸ்கூலுக்கு நேரடியாக போச்சு, மீது எல்லாமே வந்து குடும்ப சூழல் காரணமாக கரஸ்பாண்டன்ஸில் படித்த மாதிரி இருக்கும். எம்பிஏ வரைக்கும் முடிச்சிருந்தாலும் படித்தது நேரடி பள்ளி வகுப்புகள் அப்படின்னா 10வது வரைக்கும் தான் போயிருக்கும். ஸ்கூல் ஃபஸ்ட்டே வாங்கினாலும் நமக்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சது படிக்கிறதுக்கு. அந்த சமயத்தில் ஆங்கிலம் தெரியணும், வெளியூருக்கு போகிறோம் வெளிநாட்டுக்கு போகிறோங்கிற சூழல்லாம் வரையில ஆங்கிலம் எப்படி தெரியும்னா, இந்த ரெபிடிக்ஸு, ஆங்கிலம் தொடர்பான சீரியல்ஸு, ஆங்கிலம் தொடர்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம போட்டு விட்டோம்னு வைங்களேன், ஆங்கிலத்தில் சொற்பொழிவுகள் நிறையா இருக்கும், ஸ்பிரிச்சுவல் சொற்பொழிவுகள் ஆங்கிலத்தில் இருக்கும். அப்போது அது போன்ற சொற்பொழிவுகளை போட்டு விட்டுட்டு அவங்க பேச பேச அவங்க பேசுறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி நம்ம பேசிக்கிட்டே வருது ஆச்சுங்களா? அந்த மாதிரி பேச 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 நம்மளுக்கே அந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எது வந்தாலும் ஓரளவு ஆவரேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். என்னதான் நமக்குள்ளே நாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பித்தா தான் அப்போ தான் அந்த இயல்புனஸ் வரும். அப்புறம் ஒரு மனுஷன் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது பேச ஆரம்பிச்சிருவீங்க, வேறு வழி இல்லைங்கிற சூழல் வரையில் நீங்களாக பேசிடுவீங்க, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், உங்கள் கண்ட்ரோலை மீறி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆரம்பிட்ட ஸ்ட்ரகிள் தான், போக போக சரியாயிருங்க. வாழ்க வளமுடன்.
அடுத்த சகோதரர் அண்ணா, நான் கிளாசிக் செலிபஸில இருக்கேன். மெடிடேஷன் பண்ணினா சீக்கிரம் வலிமை பெற முடியுமா? 36 நாள் போயிட்டு இருக்கு, வயசு 24. விந்து ஜெயம் பயிற்சி செய்தால் சீக்கிரம் வலிமை பெற முடியுமா அண்ணா? இப்போ ரொம்ப வீக்கா இருக்கேன். வாழ்க வளமுடன் சகோதரே. ஆக்சுவலா வந்து பிரம்மச்சரியத்தில் 36 நாள் நீங்க கடந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். கிளாசிக் செலிபஸில நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருங்க. விந்து ஜெயம் பயிற்சி நீங்க செய்யறீங்க அப்படின்னா, அதாவது நான் சொல்லியிருக்கேன் பலமுறை, நாம வந்து ஒரு நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட்டாலும் பஞ்சபூதங்கள் மூலமாக எல்லா விதத்திலும் நமக்குள்ள வர்ற ஆற்றல் வந்து கடைசியா உயிர் அணுக்களா மாறுது. ஆச்சுங்களா, 7 தாதுக்களா மாறி அப்படி மாறும் போது அதிலிருந்து தான் காந்த ஆற்றல் வெளிப்படுது. அது 5 புலன்கள் வழியாக பல்வேறு விதங்கள்ல வீணடிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு 36 நாள் நீங்க கடந்திருக்கீங்க, அப்போ தியானம் செஞ்சுட்டு இருக்கீங்க, வான்காந்த ஆற்றலை எல்லாம் ஈர்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் நல்ல விஷயம். அந்த சமயத்துல விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் நீங்க செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு நாள் உற்பத்தி ஆகும் ஆற்றலை நீங்க அன்னன்னைக்கே உங்க உடல் தேவைக்கு போக மீதி ஆற்றல்களை உங்களுக்குள்ளாகவே நீங்க அப்சர்வ் பண்ணி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்கள் உடலை வந்து பல்வேறு விதங்கள்ல இருக்கும் குறைபாடுகளை சரி செய்யும், மேம்படுத்தும். உங்களுக்கு ஒன்னும் 24 வயசு தான் ஆச்சு, ஒரு 48 நாள் நீங்க செலிபஸியோடு இணைந்த விந்து ஜெயம் பயிற்சி சரியான முறையில செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, 48 நாள் கழிச்சு பாருங்க, உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். ஆச்சுங்களா, நிச்சயமா நீங்க வலிமை அடைவீங்க, சந்தேகமே இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து ஐ எம் ஆன் 13 டேஸ் சீமன் ரிட்டன்ஷன். சின்ஸ் மை செமன் ரிட்டன்ஷன் ஜேர்னி பிகன் ஃப்ரம் டே 8, மை பாடி ஹேவிங் லாட் ஆஃப் ஹீட், லைக் ஹீட் ஃப்ரம் ஐஸ், ஹீட் பிம்பிள்ஸ் இன் தைஸ். ஐ எம் நாட் ஷியூர் ஹூ யூஸ் டு கெட் திஸ் சிம்டம்ஸ் பிஃபோர். ஐ டேக் கோல்ட் ஷவர்ஸ் பட் ஐ யூஸ் கோகனட் ஆயில்ஸ் பட் ஸ்டில் ஐ ஃபீல் தி ஹீட் அண்ணா. Can you tell me what causes this anna? That is common. வாழ்க வளமுடன். இதற்கு உணவு பழக்க வழக்கங்கள் முக்கிய காரணம். என்ன காரணம்னா, நாம் அதிகமான அடுப்பில் வேக வச்ச எண்ணெய் பதார்த்த உணவுகளை எடுத்துகிட்டு இருக்கோம். இயற்கை உணவுகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, இயற்கை உணவுகளை எடுத்துக்கோங்க. கோல்டு ஷவர் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அதன் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திடுங்க. இரவு உறங்குறதுக்கு ஒரு சில மணி நேரம் முன்னாடி கோல்டு ஷவர் எடுத்துக்கோங்க. அப்புறம் கோல்டு ஷவர் அதிகப்படுத்துகிற அதே சமயத்தில் இந்த தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, 5 கண்களில் ஹீட் இருக்குன்னுலாம் சொல்கிறீங்களா, கொஞ்சம் கையில் தண்ணீர் எடுத்து கண்ணுக்கு ஒத்தடம் கொடுத்துங்க. ஏன்னா ஆற்றல் அதிகமாக இருக்குது 5 புலன்களிலும். உடலில் குறைபாடுகள்லாம் சரியாகுதுன்னா ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஆற்றல் அங்கே பாஸ் ஆகி தீய வெப்பம் வெளியில் போகும். ஆச்சுங்களா, ஆரம்ப கட்டத்தில் இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். இந்த ஹீட்னஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து 13-15 நாளுக்கு அப்புறம் ஓரளவு நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா படிப்படியாக நார்மலைஸ் ஆயிடுவீங்க. சிவன் கோயிலில் 6 கால பூஜை நடக்கும், 6 முறை நீங்கள் கோல்டு ஷவர் பண்ணலாம். சரிங்களா, அந்த தாத்பரியத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கோல்டு இந்த உடல் ஹீட் அதிகாலை எழுந்தவுடன் கோல்டு ஷவர் பண்ணிட்டீங்கன்னா பெரும்பாலான வெப்பம் தணிஞ்சிரும். அதுக்கும் மேலே உங்களுக்கு ஹீட் இருக்குன்னா இந்த பாதத்தை தண்ணீரில் வைக்கிறது, இதெல்லாம் நான் முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்ததுதான். ஒரு பிரம்மச்சரிய சன்னியாசி ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனால் ஏன் பாத பூசை பண்ணுறாங்க, ஹீட்டு பெரும்பாலும் பாதத்தில் தெரியுங்க. இது போல பல்வேறு ரகசியங்கள் உண்டு. நீங்கள் போக 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 இந்த 8 நாள் 10 நாள் 15 நாள் எல்லாம் உடல் அப்சர்வ் ஆயிரும், நார்மல் ஆயிடுவீங்க. உணவு முறைகளிலும் கோல்டு ஷவர்களையும் சரி பண்ணிக்கங்க. நீண்ட நாட்கள் செல்ல 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 ஒரு காமன் நேரம் பச்சை தண்ணிக்குள்ள கால் வச்சிருக்கிறது, அப்புறம் இது போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு ஃபிளாட் லைன் மாதிரி தான், அது நிரந்தரம் கிடையாது, கொஞ்ச நாள் அதே நார்மலைஸும் ஆயிரும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ப்ரோ, யூ டோல்டு டெட் பாடி அண்ட் பீரியட்ஸ் உமன்ஸ் வில் அப்சர்வ் தி எனர்ஜி, இன் தி சேம் டைம் வீக் மேன்ஸ் மாஸ்டர்பேட்டட் மேன்ஸ் ஆர் இன் லெஸ் எனர்ஜி, ரைட்? வில் தே அப்சர்வ் அவர் எனர்ஜி? இல்லைங்க, அந்த மாதிரி அப்சர்வ் ஆகாது, மற்ற உயிரினங்களும் அப்சர்வ் பண்ணாது. ஆச்சுங்களா, கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா இறந்த உடல் அப்படிங்கிறது வந்து உயிர் இல்லை, உயிர் கேட்குது, உயிர் உயிர் ஆற்றல் அதுக்கு தேவை. உயிர் இல்லாத சூழலில் உயிரை அப்சர்வ் பண்ணும், உயிரை அப்சர்வ் பண்ணல், நம்ம உடலில் இருக்கும் உயிராற்றலையே அப்சர்வ் பண்ணுற சக்தி அதில் இருக்குது. ஆச்சுங்களா, ஒன்று. அதே மாதிரியே பெண்கள் 3 நாள் அந்த காலங்கள் இருக்கு இல்லைங்களா, அப்போது அந்த கருமுட்டை வந்து அது ஒரு பிண்டம் தான். ஆச்சுங்களா, அதுவும் உயிர் பெற முடியல அதனால. ஆச்சுங்களா, உயிரணுக்களை அதை ஏற்றுக்கொள்ள இயலாத காரணத்தினால தான் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஆகுது. அந்த சமயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உயிருக்காக அந்த உயிரின் மூலமாக இருக்கிறது யார், ஆண்கள். ஆண்களிடம்தான் அந்த எனர்ஜி இருக்கிறனால, உயிரணுக்கள் இருக்கிறனால அதை அப்சர்வ் பண்ண முயற்சி பண்ணும், அது ஃபெயிலியர் அட்டம்ப்ட் தான், இருந்தாலும் ஆற்றலை ஈர்க்கும். ஆகவே இதனோடு இணைந்து இன்னொரு கேள்வியும் சகோதரர் கேட்டிருந்தார், அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சகோதரர்கள் கேட்டிருக்காங்க, விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இது போல ஆற்றல் இழப்பு வருமானு கேட்டால், நீங்கள் விந்து ஜெயம் நீங்கள் செய்வீங்க, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு தேவையான எனர்ஜி டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகாது.
ஓரளவு எக்ஸஸா இருக்கிற எனர்ஜி மட்டும் தான் வெந்து ஜெயத்துல டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும். மீதி உங்கள் உடல் இயங்குவதற்கு தேவையான அந்த ஒரு நாளுக்கான எனர்ஜி உடல்ல தான் இருக்கும். அப்போ நீங்க இறந்த உடல் அது போன்ற இடங்களுக்கு போகையில அந்த ஒரு நாளிலான எனர்ஜி வந்து பாசஸ் ஆகி போயிடும். ஆச்சுங்களா, பாசஸ் ஆகி போறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த ஒரு நாளின் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோங்க, சாந்தி யோகம், வேகம் தணித்தல், மூலாதார தவம் போன்ற விஷயங்களை ஈடுபட சொல்றோம். அப்போ அந்த ஒரு நாளுக்கான எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தற்காத்து கொள்வோம் ஆச்சுங்களா. ஆனா விந்து ஜெயத்தால் நீங்க சேமிச்சு வச்ச எனர்ஜி அப்படியே தான் இருக்கும். அந்த எனர்ஜி உங்களுக்கு மறுநாளில் வந்து நார்மலைஸ் ஆகிக்கும். ஆகவே நீங்க வந்து குழம்பிக் கொள்ள வேண்டியதில்லை. சகோதரர் கேட்டாரு, நம்ம மூலாதார தவத்தில் அப்படியெல்லாம் இருக்கும்போது விந்து ஜெயத்தால் சேமித்த எனர்ஜி அங்கே கீழே போயிருமா அப்படின்லாம் கேட்டீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. எனர்ஜி இருக்கும் ஆச்சுங்களா. ஆனால் ஒரு நாள் அந்த அன்றைய நாளுக்கான எனர்ஜி வந்து நம்ம ட்ராப் ஆயிரும் இல்லைங்களா, வெடுவெடுப்பாயிரும், எல்லாமே ஆகும். அதுலேருந்து தவிர்த்துக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது போல இறந்த உடல் இது போன்ற சூழ்நிலைகளில் இம்மீடியட்டாக வேகம் தணித்தல் ஸ்டேஜ் 7 இருக்கிற பயிற்சியை செய்ய சொல்லிடுறோம். வாழ்க வளமுடன். அடுத்து நம்ம சகோதரர் போட்டிருக்காரு, ஆனால் ப்ளீஸ் இதை ரீட் பண்ணுங்க, ரொம்ப குழப்பமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு 25 வயசு ஆகுது, 8 வருஷமாக சுய இன்பம் பண்ணிகிட்ருக்கேன், என் ஆண் உறுப்பு உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு, 2 மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போச்சு. அண்ணா மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருந்தனால இருந்தால் நல்லா ஆகிருச்சு, சுய இன்பம் பண்ணாமல் இருந்தால் நல்லா ஆயிடுச்சு. 1 வாரத்துக்கு முன்னாடி நைட்டு திரும்பவும் நான் சுய இன்பம் பண்ணிட்டேன், இப்போ பழைய மாதிரி உணர்ச்சி இல்லாமல் ஆயிடுச்சேன்னா நான் ஸ்பெர்ம் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணேன்னா, பட் ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இப்போ உறுப்பு சிரித்து போய் உணர்ச்சி இல்லாமல் செத்து போன மாதிரி ஆயிடுச்சு. கடவுள் எனக்கு 1 டைம் சான்ஸ் கொடுத்தாரு, இப்போ எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு கேவலமாக இருக்கேன்னா, உங்கள் செலிபஸியில் ஜாயின் பண்ண என்ன சொல்லித்தரீங்க அண்ணா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அண்ணா. என் உறுப்பு இப்படி தான் இருக்குமா, ரொம்ப பலவீனமாக இருக்குது அண்ணா, எனக்காக பேசுங்க ப்ளீஸ், சேவ் பண்ணி அடிக்கடி கேட்டால் எனக்கு நம்பிக்கை வரும், வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா 25 வயசு ஆச்சு, 8 வருடமாக இந்த சுய இன்பம் அப்படிங்கிற சேத்துல உழன்றிருக்கீங்க. அதாவதுங்க 8 வருடம், 10 வருடம், 12 வருடம் சாதாரணமாக திருமண வாழ்க்கையில் கூட இவ்வளவு தூரம் சின்சியராக இருக்க மாட்டாங்க, இந்த வாழ்க்கையில் ஆற்றல் இழந்துடுறது இந்த காலத்தில். சகோதரரே, உங்கள் உடலில் நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள் முதல் கொண்டு, காற்று முதல் கொண்டு, நீர் முதல் கொண்டு, எல்லாமே கிட்டத்தட்ட ஆற்றல் குறைவான நிலையில் தான் இருக்குது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கீரை வந்து அந்த காலத்தில் சாப்பிட்ட கீரை அவ்வளோ சத்தாக இருக்குது, இப்போ கீரை சாப்பிட்டா மண்ணு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அதுபோல் ஆற்றலே வந்து பார்த்தீங்கன்னா உணவுலேயே இயற்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஆற்றல் குறைஞ்ச மாதிரி, இப்போ மனிதன் சாப்பிட்டே தான் இருக்கான், அந்த காலத்தில் உணவு பஞ்சம், ஆனால் வலிமையாக இருந்தாங்க. இப்போ நான் எந்நேரம் சாப்பிட்றாங்க ஆனால் வலிமை இல்லை, பலவீனமாயிடுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மச்சரியத்தில் ஆற்றலை இழந்து விட்டது மிக முக்கியமான காரணம். பரவாயில்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதையெல்லாம் விட்டுருங்க. நான் பல சகோதரர்களுக்கும் இதை வந்து வேண்டுகோளாக நான் சொல்கிறது என்னென்னா, இதுதான் உங்களுடைய அஸ்திவாரம், இதுதான் உங்களுடைய ஆதாரம், இதுதான் மூலம் ஆச்சுங்களா, இதுதான் எல்லா ஆற்றலுக்கான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இறை அருளே அதுதான். நீங்கள் அதை இழந்துட்டீங்கன்னா டெஸ்ட் பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் ஏன் டெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஆனான்னு ஒரு பெண் தானே டெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு திருமணமானால் வாழ்க்கை துணை வந்த பிறகு ஒற்றை உயிரணு கூட இல்லாமல் போயிடும், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து உயிரோடு இருக்கிறதுக்கான ஆதாரமே உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும் ஆச்சுங்களா. டெஸ்ட்டே பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு உங்களை வலிமைப்படுத்திக்கிட்டே வாங்க ஆச்சுங்களா. வலிமைப்படுத்துறதுல கவனம் செலுத்துங்க. இழந்தாச்சு, இழந்தது திரும்ப பெறணும்னா நீங்களே சொல்கிறீங்க. ஒரு முறை நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசரீரத்தில் கொஞ்ச நாள் இருந்தோடனே என்னுடைய உறுப்புக்கள்லாம் நார்மல் ஆயிடுச்சு, எனர்ஜி வந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஆனால் இழந்ததுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போது இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், பத்தாவது டைமிங். அப்புறம் தேவையான சமயம் அந்த இன்பத்துக்கு அடிமையாய் போய் 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 8 வருஷம் அனுபவிச்சிட்டீங்களா அந்த இன்பம், இனிமேல் நீங்கள் உயிர் வாழணுமல்ல, உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான இந்த ஆற்றலை சேமித்து வச்சுக்கோங்க, விரயம் செய்யாதீங்க, இறையொருளால் நிச்சயமாக நீங்கள் மீண்டு வருவீங்க. பயிற்சிகளை பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குதுங்க. கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் இதை பற்றி பயிற்சிகளை பற்றியும் ஒரு படத்தில் பேசியிருக்கிறோம், பழைய வீடியோஸ் எல்லாம் அடிக்கடி எடுத்து பாருங்கள். மன உறுதி தளர விடாதீங்க, நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கிறது அந்த சிவத்தை தான், உங்களை படைத்த அந்த இறைவனையே தான் நீங்கள் உங்களுக்குள்ளாகவே வச்சுருக்கீங்க. அவனுக்குள்ளே நம்ம இருக்கோம், நமக்குள்ளே அவன் இருக்கான், புரிஞ்சுதுங்களா, சூட்சமத்தை புரிஞ்சுக்கோங்க ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள இறைவன் தான் எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்கான், அப்போ நமக்குள்ளாக இருக்கிறது அவன் தான். அதில் மிக முக்கியமாக உயிரணுக்களாக இருக்கிறான், நம்ம ஆடு மாடு கிடையாது, பால் கறக்கிறதுக்கு ஆண்கள் மாடு இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, உங்களால் முடியும், நிச்சயமாக நீங்கள் 1000 நாட்கள் ஆயும் பிரம்மச்சரியத்தில் கடந்து வாங்க, மன உறுதியோடு உங்கள் வாழ்க்கையும் எல்லாமே மாறும். வாழ்க வளமுடன்.
அண்ணா எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அண்ட் ஃபீலிங்காக இருக்குது, என்னன்னு தெரியல அண்ணா. என்னை கொஞ்சம் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்குது கொஞ்சம் கூட. நவ் ஐ எம் 16th டே கிராஸ் பண்ணுறேன். எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் சொல்லி கொடுத்தாலும் அப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன், பட் நான் ஒர்க்கு பண்ணும்போது மறந்து போகுது. இதில் ஆஃபீஸில் திட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். நீங்கள் 16 நாள் இருக்கீங்க, இது ஃப்ளாட் லைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அபரிமிதமான உயிரணுக்கள் விரயத்துக்கு மிக முக்கியமாக பலவீனம் அடையும் பாகங்கள்னா இனப்பெருக்க பாகங்கள், மூளை, ஞாபகம் போன்ற விஷயங்கள்லாம். இப்போ நீங்கள் ஒரு 16 நாள் 20 நாள் 30 நாள் வரையில் எந்த இடத்துலலாம் குறைபாடு இருக்குதோ அந்த இடத்துலலாம் சீராக்கும் பணி நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு மந்த நிலை இருக்கலாம். அது நிரந்தரம் அல்ல, சில நாட்கள் அப்படி இருக்கும், கவலைப்படாதீங்க. 16 நாள் கடந்திருக்கு, விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் முடிஞ்சால் செய்ய ஆரம்பிச்சிருங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆற்றலையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி மேலே எடுத்து நீங்கள் கொடுக்கறதுனால விரைவில் இந்த சூழல்லேருந்து ரிக்கவர் ஆகிடலாம். கவலைப்பட வேண்டியது இல்லைங்க, இது ஒரு ஃப்ளாட் லைன் தான் ஆச்சுங்களா. கவலைப்படாதீங்க, நார்மலைஸ் ஆயிடுவீங்க, நல்லா தூங்கி எழுந்திரிங்க, ஒரு சில நாட்களில் ஃப்ரீ ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது நம்முடைய சகோதரர் லைனப்பாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு, வேக வேகமாக பார்த்துடலாங்க. வணக்கம் அண்ணா, எங்கள் சித்தப்பா இறந்து விட்டார், நான் இப்போது தியானம் செய்யலாமா? ஏனெனில் அம்மா நமக்கு தீட்டு என்று சொல்கிறார்கள், இதற்கு என்ன செய்யலாம்? ஆனால் எனக்கு அந்த மாதிரி தோன்றவில்லை, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தியானம் தாராளமாக செய்யலாம், அதுக்கு தீட்டுக்கு எந்த சம்மதம் கிடையாது. நீங்கள் ஒரு நம்ம சொன்ன மாதிரி லோக தேக ஆன்ம சுத்தியெல்லாம் செஞ்சுட்டு தாராளமாக தியானம் செய்யலாம், தீட்டு அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா, கவுண்டிங் ப்ராப்ளம் ஆகுமா? ஒரு ப்ராப்ளம் ஆகாதுங்க. வாழ்க வளமுடன். 14 நாட்கள் வருகிறேன், இப்போது எப்போது விந்துஜெயம் பயிற்சி செய்யலாம்? ஏற்கனவே 48 நாட்கள் கடந்து சோதனை என்ற பெயரில் வீணடித்து விட்டேன், ஆனால் இப்போது 13 நாட்கள் கடந்திருக்கிறேன், விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? வாழ்க வளமுடன். கண்டிப்பாக 15 நாள் கிட்ட வந்துட்டீங்க, செய்யலாம். வாழ்க வளமுடன். எண்ணங்கள் சீர்படுத்தும் பயிற்சியில் அதில் எந்த எண்ணமும் வரமாட்டேங்குது அண்ணா, இதற்கு என்ன செய்யலாம்? ஆனால் யோசித்தால் ஏதாவது தோன்றுகிறது, அது எனக்கு புரிய மாட்டேங்குது. வரலைன்னா நீங்கள் அந்த பயிற்சியில் ஓரளவு நார்மலைஸ் ஆகிட்டீங்க, அதை திரும்ப செய்யணுங்கிறது இல்லை. ஓவராக வந்து மனசு ஒரு குழப்படியில் இருக்கும்போது அந்த பயிற்சி செஞ்சால் போதும், நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை விட எத்தனையோ பயிற்சிகள் இருக்கு இல்லைங்களா, அடுத்தடுத்த பயிற்சிகளுக்கு வந்துடுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து, சுயம்பு நிலையில் ரொம்ப நேரம் இருக்கணும் போல தோன்றுகிறதுனா இது நல்லதா? ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சுயம்பு நிலையில் எவ்வளவு நேரம் அதிகமாக இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் வான்காந்த ஆற்றலை, காஷ்மிக் எனர்ஜியை உங்களுக்குள்ளாக ஈர்க்க துவங்கிடுவீங்க. இந்த மனித உடல் அப்படிங்கிறது ஒரு மீடியம் ஆச்சுங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை ஈர்த்து கொள்ளும், ஆற்றலை இழக்கும், நம்மை பலப்படுத்தி கொள்ளும், எல்லாவற்றுக்கும் ஆச்சுங்களா. நம்முடைய உடல் அவ்வளவு ரகசியங்கள் இருக்குதுங்க. நிச்சயமாக எந்த தவம் உங்களுக்கு ஆழ்ந்து செய்யணும்னு உங்கள் உள்ளார்ந்த இன்பம் அந்த விருப்பம் தோன்றுதோ அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க, நீங்கள் மேலும் மேலும் வலிமையடைவீங்க. வாழ்க வளமுடன். அருணகிரி தவம், பிராண தியானம், விபாசனா தவம், காந்த தவம் இவையெல்லாம் செய்ய முடிவதில்லை, ஆகையால் சுயம்பு நிலை தவம் மட்டும் செய்யலாம. எது நல்லா வருதோ அது தாராளமாக செய்யுங்க, ரொம்ப நேரம் செய்யுங்க. வாழ்க வளமுடன். மலச்சிக்கலுக்கு சாப்பிட்ட உடனே வேகம் தணித்தல் பயிற்சி செய்யலாமா? வேகம் தணித்தலில் எவ்வளவு நேரம் இருக்கலாம்? வாழ்க வளமுடன். நீங்கள் மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா உடலின் வெப்பம், உள்ளார்ந்த வெப்பம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வேப்பம் கொழுந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க ஆச்சுங்களா. வேப்பம் கொழுந்து சாப்பிடுங்க, அப்போ ஓரளவு வந்து ஜீரணத்தின் வேகம் அதிகரிச்சிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேகம் தணித்தல் பயிற்சி உடனே செய்யலாம், ஒரு குழப்பம் இல்லைங்க. நாம் யார் என்று உணரும் போதே மௌனமாக மாறுகிறோம் என்று அர்த்தமா? வாழ்க வளமுடன். நாம் யார் அப்படிங்கும் போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம் உண்மையாகவே அந்த எல்லாம் உள்ள இறையாற்றலின் அடுத்தடுத்த பரிணாமம் தான் ஆச்சுங்களா. இறைவன் தன்னை உணர்ந்து கொள்வதற்காக தான் உயிரா மாறினா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பஞ்சபூதங்களா மாறி, பல உயிர்களா மாறி, நாமாவும் மாறி, அது இந்த கடந்து வந்த பாதையினால் நமக்குள்ள ஏற்பட்ட பல்வேறு கலங்கங்களினால் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனடியா சாதாரண நிலையில இறையை உணர முடியவில்லை, நம்மை உணர்ந்து கொள்ள முடியல. உண்மையிலேயே நம்மை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்ட்டு போகும்போது அது மௌனத்துலதான் போகும். ஏன்னா மௌனம்தான் இறைவனின் மொழி, மௌனமேதான் இறைவனே அப்படிங்கிற நிலைக்கு போகும். அம்பலத்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆகவே வாழ்க வளமுடன் சகோதரே. நான் யாருன்னு போறது சுயம்பு நிலைக்கு தான் போகும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றும் ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் தாண்டிடுச்சு, பல கேள்வி பதிலுக்கு பதிலளிச்சாச்சு. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் அல்லது celibacy@gmail.com மெயில் போடுங்க. சகோதரர்களே, யூடியூப் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து நெட் பார்க்க முடியல, கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து நாளைய தினம் பார்த்துடலாங்க. வாழ்க வளமுடன்.